டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து தக்க வைக்க போகிற 4 பிளேயர்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கோங்க. 2022 IPL தொடருக்கான ஏலம் வந்து ஒரு டிசம்பர் மாதம் நடக்க இருக்கு, இதை வந்து முன்னாடியே தெரிவிச்சிருக்காங்க. 2021 IPL பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக பாதியிலே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இந்த தொடரில் மிச்சம் இருக்க போட்டிகள்லாம் வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கு. பிசிசிஐ வந்து அதை அறிவிச்சிட்டாங்க, யூஏயில் நடக்கும்னு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2022 IPL ஏலம் வந்து டிசம்பர் மாதம் நடக்க இருக்கனால எந்தெந்த வீரர்களை புதுசாக வாங்கலாம், எந்தெந்த வீரர்களை டீம்லேயே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பல டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூளையை கசக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. IPL ரூல்ஸ் படி ஒரு டீம் வந்து ரெண்டு வெளிநாட்டு பிளேயர்களையும் ரெண்டு உள்நாட்டு பிளேயர்களையும் தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மூணு லோக்கல் பிளேயர்ஸையும் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸையும் வந்து தக்க வச்சுக்கலாம். இதுதான் ரூல்ஸு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா அணியும் வந்து நல்லா பயங்கரமாக பிளான்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா கடந்த முறை வந்து 5 பிளேயர்ஸ் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருந்தது. இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ரெண்டு டீம் வரனால 4 பிளேயர்ஸ் தான் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே யங் பிளட் யங் டீமாக இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 2021 IPL வந்து கையில் ஏற்பட்ட ஒரு காயத்தினால விளையாடல. அவர் மிச்சம் இருக்க போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்குவார். இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாம். IPL பாதியிலே ஸ்டாப் ஆகி திரும்ப கேப்டன் உள்ள வராரு. இவர் ரெண்டாவது நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தான் கேப்டன்சியை வச்சிருந்தாரு. அவர் தான் நல்லா கேப்டன்சியும் பண்ணாரு. அவங்க தான் இப்போ வந்து டேபிள் டாப்பர்ஸாக கூட இருக்காங்க. ஸோ அவங்க பலம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாதனால குறைஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அவங்களோட நம்பர் ஒன் ரீட்டைனே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு போவாங்கன்னா ரிஷப் பந்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ இந்தியன் டீமுக்கும் விக்கெட் கீப்பர் ஆகிட்டாரு. ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மேன், இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகி கொஞ்சம் டிஃபென்சிவ் ஷாட்ஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தை தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து பிரித்திவ் ஷாவா இல்லை ஷிக்கர் தவானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஷிக்கர் தவான் பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பாக அடிச்சிட்டு இருக்காரு. 2021 பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரில் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு டாப் கிளாஸ் ஃபார்மில் இருக்கார். அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லை பிரித்திவ் ஷாவை ரீட்டைன் பண்ணுவாங்களா அவங்களுக்கே ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். மேபி பிரித்திவ் ஷாவை தான் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஃபாரின் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ரபடாவை தான் ரிட்டைன் பண்ணுவாங்க. வேற எந்த ஒரு ஃபாரின் பிளேயரும் பார்த்தீங்கன்னா டிசிக்கு ஒழுங்காக கிளிக் ஆகலன்னு தான் சொல்லணும். ரபடா செம்மையாக பவுலிங் போட்டு 7 விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு போன சீசனில். ஸோ ரபடாவை விட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.